எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இந்த 2020 தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன மாதிரி விஷயத்தெலாம் வந்து தவிர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது எப்பொழுதுமே குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடம் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியின் மேலேயே வந்து குருவும் இருக்கார், சனியும் இருக்காங்க, கூட வந்து கேது அப்படிங்கிறதும் இருக்கார். அப்போ இந்த வருஷம் உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றமான ஒரு விஷயமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது பெறாமல் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு விஷயமா இருக்காது. நீங்கள் வந்து யாரை வந்து குருவாக நினைக்கிறீங்களோ, இல்லைனா வந்து யாரையுமே வந்து குருவாக நினைக்கல அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுங்க, அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இந்த 2020 அப்படிங்கிறது அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அதே போல் இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆரம்பத்தில் அப்படின்னா இந்த ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரை நிறைய இன்ட்யூஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் அதன்படி வந்து நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்காது. புரியுதுங்களா? அதே போல் எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டேயுமே வெளிப்படையாக வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக வந்து உங்களோட வேலை சம்மந்தமான விஷயத்தில் உங்களோட சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக வந்து உங்கள் வார்த்தையை வந்து பிரயோகம் படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நபர் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர், இந்த நபர்னால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக அவர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே வந்து முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த, உங்கள் வேலை சம்மந்தமான விஷயத்த உங்களோட சக ஊழியர், அதாவது உங்கள் கொலீக்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட பதவி உயர்வுக்கு தடையாக இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்குது. அதே போல் உங்களோட ஜாதகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சார ரீதியாக வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகுவும், லக்னத்தில் வந்து சந்திர லக்னத்துக்கு கேதுவும் அப்படிங்கிறது இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவிக்கிட்டே வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா யாருக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரு அப்படிங்கிறவரும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரா லக்னம் அப்படிங்கிற தனுசில் இருந்து 7வது பார்வையாக மிதுனத்தை பார்ப்பது அப்படிங்கிறது பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த வருஷம் உங்களோட மனைவியோட பலம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையவே கிடையாது. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களோட பார்ட்னருக்கு தான் பலம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது, அதாவது நீங்கள் வந்து வீடு வாங்குவதற்குண்டான ஒரு யோகம் அப்படிங்கிற விஷயம் இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்மளும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதற்கு வந்து நீங்கள் தயாரா அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல வந்து யோசிச்சுட்டு அப்புறமா வீடு வாங்குறதுக்குண்டான முயற்சி வந்து பண்ணுங்கள். உங்கள் அப்பா மூலியமாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு. ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இது நமக்கு தேவையா, இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது அடுத்து நம்மளுடைய ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60% கேஷ் அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வீடு வாங்குறதோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சில விஷயத்த வந்து இந்த வருஷம் வந்து செய்யவே செய்யாதீங்க, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ஜாதகத்திற்கு புதன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு புதன் தான். அப்போ வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்து பக்கத்தில் கூட போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூது சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறது பக்கமே போகாதீங்க, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து செலவு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து விரயம் அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கும். செலவுங்கிறது வேறு, விரயம் அப்படிங்கிறது வேறு. இந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறமா அந்த விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக வந்து உங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். புரியுதுங்களா? அதை வந்து மனப்பூர்வமாக வந்து செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செய்ய மாட்டேன், செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த காரணத்துலையும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். 2020 ஜூனுக்கு அப்புறமாகவே அந்த செலவு அப்படிங்கிற விஷயம் வரும். அப்படி வந்து அந்த செலவை வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த செலவுங்கிறது வேறு விதமாக வந்து உங்களுக்கு விரயமாக வந்து ஆகும். புரியுதுங்களா? செலவுங்கிறது வேறு, விரயம் அப்படிங்கிறது வேறு. செலவு அப்படிங்கிறது சுப செலவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அசுப செலவாக இருக்கிறது கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. விரயம் அப்படின்னா அது நமக்கு வந்து திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது, அதுதான் வந்து நம்ம விரயம்னு சொல்கிறோம். ஸோ விரயம் அப்படிங்கிறது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய
கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்க வந்து கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட குழந்தைகள் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. குழந்தைங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயமும் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், ஸ்பெகுலேஷன், ஷேரு, ட்ரேடிங்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடில் சுத்தமாக போகவே கூடாது. அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்கள் ஒர்க் ரிலேட்டடான விஷயத்தை வந்து உங்கள் சக ஊழியர்கள் கூட ஷேர் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்க முடியாத நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் செய்யணும். அப்படி செய்யாமல் இருக்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு விரயமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. வீடு வாங்குறதுக்குண்டான யோகம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிதா பாருங்கள். நிறைய இடத்துல கிடைக்கலனாலும் கூட அப்பா மூலமா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கூட உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு 60-70% உங்கள் கையில் கேஷ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு அந்த வீட்டில் வந்து நீங்கள் இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. கார் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. உங்களுக்கு தேவைப்படுதா, உங்களுக்கு அவசியமாக அத்தியாவசியமாக அவசியமாக அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கார் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்டவங்களோட நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.